Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா 8 ஆம் வகுப்புல இயல் 1ல எடுத்துக்காட்டு 1.27 என்ன கொடுத்திருக்காங்க? நீள் வகுத்தல் முறையில் பெரிய எண் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பகாக்காரணி முறையில வகுத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. 1, 10, 100, 10,000, 1,00,000, 459,684 வர்க்கமூலத்தை காண்க. ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம். இதுக்கோ வர்க்கமூலம் என்ன முறை மூலம்? நீள் வகுத்தல் முறை. நீள் வகுத்தல் முறையை பார்ப்போமா? முதல்ல அந்த எண்ணை எழுதிக்கோங்க. 4, 2 எண்ணா நம்ம கோடு போட்டு பிரிக்க போகிறோம். ஸோ எழுதலையே 2 நம்பராக எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வலது பக்கத்துல இருந்து 2 எண்ணா என்ன செய்யணும்? மேலே ஒரு சிறிய கோடு போட்டுக்கணும். ஓகே, போட்டுட்டு இப்போ எழுக்கும். 45, அதனுடைய 45க்குள்ளே வர்ற மாதிரி முழு வர்க்கமாக இருக்கிற மாதிரி 2 எண். 6, 6, 36, 7, 7, 49,000. ஸோ நம்ம கையில் 45 தான் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? 6, 6, 6, 36. ஓகே, கழிச்சிடணும். 9 வரும். கழித்து முடிச்சுட்டு 2 நம்பரையும் அது பக்கத்தில் இறக்கிடணும். இந்த இதை 6 என்ன செய்யணும்? 2 பெருக்கிறணும். 6×12 வரும். இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் போட்டோம்னா இந்த 6 முடிவடைகிறாப்புல போடணும். இப்போ 3 போட்டேன் அப்படின்னு சொன்னால் 300 வரும். ஸோ இங்கே 6 இருக்கனால நான் என்ன தாராளமாக போடலாம்? 6 எண்ணை போடலாம். ஓகே, இங்கே 6, இங்கேயும் 6 போட்டிருக்கேன். ஸோ அந்த 126 6 பெருக்கி பார்ப்போம். 6, 6, 36 மிச்சம் 3, 6×12 = 3, 15×5 மிச்சம் 1, 6×6 = 7, 756. இல்லை வேற என்ன நம்பர் போட்டால் என்ன? 996 இருக்குது. 7 போட்டு பார்ப்போம். 7×7 = 49 மிச்சம் 4, 7×14 = 18 மிச்சம் 1, 6×7 = 1 = 8. இன்னொரு நம்பர் நம்ம இது பக்கத்தில் வரணும், சரியா? கடைசியிலனா 6 முடியிறாப்புல போடலாம். இது நடுவில் தான் இருக்குது. ஸோ மிச்சம் வந்தாலும் நம்ம அடுத்த 2 இறக்கையில் சரியாயிடும். ஸோ வேற என்ன நம்பர் போட்டு பார்க்கலான்னு பாருங்கள். இதனுடைய அருகாமையில் இருக்க மிகச்சிறிய எண் வரணும். 996 இருக்குது. ஸோ நீ போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 12க்கு பக்கத்தில் என்ன போடலாம்? 8 போட்டு பார்ப்போம். 8×64 மிச்சம் 6, 2×16 = 22 மிச்சம் 2, 6×8 = 10, 1024 வந்துடுது. ஸோ நான் இனி என்ன தான் போடணும்? அப்போ 7 தான் போடணும். எது போடணும்? 7 போட்டு போடணும். ட்ரை பண்ணி பார்க்கணும். 7 போட்டேன்னா 7×7 = 49 மிச்சம் 4, 14×14 = 18 மிச்சம் 1, 8, 889. ஸோ என்ன நம்பர் போட போகிறேன்? 7 போடணும். ஓகே, அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக இங்கே இது பண்ணுறேன். 7×7 = 14, 18×1 = 14, 7×7 = 14, 18×1 = 1, 6×7 = 1, 8. அப்போ 889 கழிங்க, 107 மிச்சம் வரும். அடுத்து 2 நம்பரை இறக்கு, அதுதான் முக்கியம். 2 நம்பரை இறக்கு, 2 பெருக்கு. இதை ரெண்டையுமே 2 பெருக்கணும். அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இதை ரெண்டையுமே 2 பெருக்கு. ஓகே, 67 2 பெருக்குங்க. 7×7 = 14 மிச்சம் 1, 6×12 = 13, 134. 134 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் இது 4 முடிவடையுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 8 போட்டு பார்ப்போம். ஏன்னா பெரிய நம்பராக இருக்கல, அதனால நான் 8 போட்டு பார்க்குறேன். 8×64 மிச்சம் 6, 4×32 = 38 மிச்சம் 3, 3×24 = 27 மிச்சம் 2, 6×8 = 10 கிளீனாக போகுது. இப்போ நீ 4 முடியறதுனால 1, 2 இல்லைன்னா 4 தான் போட்டு பார்க்கணும். இப்போ 2 போட்டோம்னா நமக்கு 1000 வருது. பட் நம்ம கையில் இருக்கிறது இங்கே வந்து அதை விட பெரிய நம்பர் இருக்குது. அதனால நான் என்ன போட்டுட்டேன்? 8 நம்பரை போட்டேன். ஓகே, 8 புரியுதா? அப்போ 8×64 இந்த மாதிரி 784. ஓகே, 0 வந்துடும் கடைசி. அதுதான் முக்கியம். முழு வர்க்கம்னா லாஸ்டில் 0. ஸோ ஆன்சர் வந்து முதல்ல 2 எடுக்கணும். வலது பக்கத்துலேருந்து 2 எடுத்து வந்துட்டு முதல் 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன். 6, 6, 36 கழிச்சு 9 வந்துச்சு.
ரெண்டு நம்பரை இறக்கிட்டேன், இந்த ஆறை ரெண்டால் பெருக்கி பனிரெண்டுன்னு வருது. பனிரெண்டு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டோம்னா அதே நம்பரால் பெருக்கினோம்னா இதற்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தா ஏழு போட்டேன்னா வந்துச்சு. கழிச்சிட்டு அடுத்த ரெண்டை இறக்கிட்டு இங்கே மேலே 67 ரெண்டால் பெருக்கிடணும். அதுதான் முக்கியம், நாகம் வச்சுக்கோங்க. 67 ரெண்டால் பெருக்கணும். முதல்ல இங்கே 6 ரெண்டால் பெருக்கணும், அடுத்த நம்பரையும் சேர்த்து தான் ரெண்டால் பெருக்கணும். ரெண்டு நம்பரை இறக்கு ரெண்டால் பெருக்குன்றத நாகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக எளிமையாக இருக்கும். 459684 உடைய வர்க்கமூலம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 678. இதுதான் நமக்கு ஆன்சர். புரியுதா என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 678 வர்க்கமூலம். எந்த முறையில் பார்த்துருக்கோம்? நீள் வகுத்து. இந்த வகுத்து காமிக்கிறது பெருக்கி காமிக்கிறது எல்லாம் அப்படி இருக்கணும். ஓகேவா, புரியுதா?